வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ல 3 ஆண்டுகளில் 2014, 2016, 2017 3 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட மொத்தம் 15 கேள்விகள். சரிங்களா, முதல்ல வந்து 2014 முதல் கேள்வி, தனியார் மயமாக்குதல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1. திறமையினை அதிகரிக்க. 2. அரசியல் தலையீட்டை குறைக்க. 3. சுதந்திரமாகவும் விரைந்து முடிவெடுப்பதனை அதிகரிக்க. 4. அரசு தன் பொறுப்புகளை கழுவ. 5. போட்டியினை அறிமுகப்படுத்தி தனியார் துறைக்குரிய பண்புகளை வளர்க்க. ஏ 1, 2 மற்றும் 5 சரியானவை. பி 1, 2, 3 மற்றும் 5 சரியானவை. சி 1, 3, 4 மற்றும் 5 சரியானவை. டி 1, 3 மற்றும் 4 சரியானவை. சரியான பதில் பி 1, 2, 3 மற்றும் 5 சரியானவை. 2. கேள்வி, 2007 ஆம் ஆண்டு இந்தியாவில் தனிநபர் எரிசக்தி நுகர்வின் அளவு டேஸ் கிலோகிராம் எண்ணெய் பதிலீட்டுக்கு சமம். ஏ 529, பி 592, சி 295, டி 925. சரியான பதில் ஏ 529. 3. கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1.21 பில்லியன் ஆகும். இது உலக மக்கள் தொகையின் டேஸ் சதவீதமாகும். ஏ 18.5, பி 17.5, சி 16.5, டி 15.5. சரியான பதில் பி 17.5%. 4. கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறியீட்டின் கொண்டு தேர்ந்தெடுக்கவும். 1. ஐஜிஓ ANPS தொடர்புடையது BPL மக்கள் தொகையில் 65 வயதினர்களுக்காக ₹200 மாதம் கொடுக்கப்படுவதாகும். 2. இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது எந்த ஒரு மனிதன் 2100 கலோரிகள் ஒரு நாட்களுக்கு நகர்ப்புறத்திலும் மற்றும் 2200 கலோரிகள் கிராமப்புறத்திலும் எட்டுவதாகும். ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 அல்லது 2, டி 1 அல்லது 2 இல்லை. சரியான பதில் சி 1 அல்லது 2. அடுத்து வரப்போகிறது 2016 கேள்விகள். நம்ம வந்து ஆர்டர் அதே தான். 5. கேள்வி, கீழ்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஏ நிர்மல் பாரத் அபியான் ஊரகச் சாலைகள். பி பிரதான் மந்திரி சடக் யோஜனா அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். சி கிராம கட்டமைப்பு திட்டம் கிராம சுகாதாரம். டி தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்தல். சரியான பதில் ஏ. இப்போ போல் 3, 1, 4, 2 3, 1, 4, 2. ஸோ இப்போ நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது கிராம சுகாதாரம், பிரதான் மந்திரி சடக் யோஜனா என்பது ஊரகச் சாலைகள், கிராம கட்டமைப்பு திட்டம் என்பது மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்பது அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். 6. கேள்வி, கீழ்வருவர்களில் எந்த 1, 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் BMS திட்டத்தில் இடம்பெறவில்லை? ஏ அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல். பி ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடை செய்தல். டி ஆரம்ப சுகாதார வசதிகள் கிட்டுமாறு செய்தல். சரியான பதில் சி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடைய செய்தல். 7. கேள்வி, சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு. ஏ தேசிய வருமானம், பி தலா வருமானம், சி கினி கெழு, டி செலவிடத்தக்க தனிநபர் வருமானம். சரியான பதில் சி கினி கெழு. 8. கேள்வி, பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தில் மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் எது? ஏ 8வது நிதி ஆணையம், பி 14வது நிதி ஆணையம், சி 10வது நிதி ஆணையம்,
டி 9வது நிதி ஆணையம். சரியான பதில் பி 14வது நிதி ஆணையம். இதற்கப்புறம் பார்க்க போகிறது 2017 கேட்கப்பட்ட கேள்விகள். பட் நம்ம ஆர்டர் அதே தான் போயிட்டுருக்கு. 9வது கேள்வி, நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது, இது மைய அரசுக்கு செல்கிறது, அந்த வரி ஏ நேர்முக வரி, பி மறைமுக வரி, சி கலால் வரி, டி சேவை வரி. சரியான பதில் சி கலால் வரி. 10வது கேள்வி, டேஸிலிருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது, ஏ 1862 வருடம், பி 1872 வருடம், சி 1882 வருடம், டி 1892 வருடம். சரியான பதில் பி 1872 வருடம். 11வது கேள்வி, வாணிப நடவடிக்கையில் முன்னுரிமை தடை சட்டம் எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 ஆனது ரத்து செய்யப்பட்டு போட்டிச் சட்டம் 2002 இக்காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஏ 2002, பி 2009, சி 2013, டி 2016. சரியான பதில் பி 2009. 12வது கேள்வி, எஸ்என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது, ஏ வேளாண்மை வளர்ச்சி, பி குடிசை மற்றும் கிராமிய தொழிலாளர்களின் வளர்ச்சி, சி சமத்துவத்தை அடைவது, டி ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துவது. சரியான பதில் டி ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துவது. 13வது கேள்வி, இந்தியாவின் திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர், ஏ மன்மோகன் சிங், பி நரேந்திர மோடி, சி அருண்ஜேட்லி, டி மாண்டேக் சிங் அகுல்வாலியா. சரியான பதில் டி மாண்டேக் சிங் அகுல்வாலியா. 14வது கேள்வி, தீவிர மாவட்ட வேளாண் திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டு துவங்கப்பட்டது, ஏ 1951-52, பி 1960-61, சி 1965-66, டி 1990-91. சரியான பதில் பி 1960-61. 15வது கேள்வி, காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்கண்டவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை, ஏ உற்பத்தி சார்ந்த திட்டமிடலுக்கு பதிலாக வேலை நோக்கான திட்டமிடல், பி வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல், சி சிறிய மற்றும் குடிசை தொழில்களுக்கு சாதகமானது, டி நுகர்பொருள் உற்பத்தி செய்யும் பெரிய தொழில் அவர்களுக்கு எதிரானது. சரியான பதில் பி வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல். நன்றி. இனிமே வந்து அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து 2011 Group 4 கேள்விகள் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.